சரவணா ஸ்டோர்ஸ் அருள் அண்ணாச்சியின் சின்ன வீடு எவ்வளவு அழகு தெரியுமா? வைரலாகும் புகைப்படம். சரவணா ஸ்டோர் அருள் திருநெல்வேலியில் வாங்கியிருக்கும் சின்ன வீடு குறித்து புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. முன்பெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரங்களில் நடிகைகள் நடித்து வந்தனர். ஆனால் சமீப காலமாக இந்த நிறுவனத்தின் விளம்பரங்களில் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமத்தின் தலைவர் சரவணனே நடிக்க தொடங்கிவிட்டார். சரவணனுக்கு ஜோடியாக ஹன்சிகா, தமன்னா உள்ளிட்ட நடிகைகள் நடித்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அவர் நாயகனாக நடிக்க முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் கதை கேட்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டு வருகிறாராம். இவருக்கு பிடிக்கும் கதையில் 2020 நடிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள் என்ட்ரி கொடுப்பதை அறிந்த அஜித், விஜய், சூர்யா என முன்னணி நாயகர்கள் கலக்கத்தில் இருப்பது தனி கதை. சென்னையில் அண்ணாச்சிக்கு பிரம்மாண்டமாய் பல துணிக்கடை மாளிகைகள் இருப்பதை போலவே பல கோடி ரூபாய் மதிப்பில் சில சொகுசு வீடுகளையும் கட்டியிருக்கிறார் அருள். அதில் தான் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் அவர். இவருக்கு திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் திருமணமும் முடிந்துவிட்டது. இந்த நிலையில் தனது சொந்த ஊரான திருநெல்வேலி புறநகர் பகுதியில் பிரம்மாண்டமாய் சின்ன வீடு ஒன்றை கட்டி கிரகப்பிரவேசம் செய்துள்ளார் அருள். லெஜண்ட் சரவணன் என பெயரிடப்பட்டுள்ள அந்த மாளிகையில் அத்தனை வசதிகளும் உள்ளன. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் தங்கும் வகையில் 3 மாளிகையில் சமையல் அறையே 1000 கன சதுரடிக்கும் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. உணவருந்தும் அறையில் ஒரே நேரத்தில் 50 மேலானவர்கள் சாப்பிடும் வகையில் பிரம்மாண்ட டேபிள், விலை உயர்ந்த சேர்கள் போடப்பட்டுள்ளன. இந்த வீட்டை பார்த்து உள்ளூர் வாசிகள் வாயடைத்து போய் கிடக்கிறார்கள். சென்னையில் வசிக்கும் அருள் எப்போதாவது தனது சொந்த ஊரான நெல்லைக்கு சென்றால் இங்கு ஓரிரு நாட்கள் தங்கி ஓய்வெடுக்க இந்த சின்ன வீட்டை பிரம்மாண்டமாய் கட்டியுள்ளார். அருள் அண்ணாச்சி நடிக்க உள்ள படத்தின் படப்பிடிப்பு நெல்லை பகுதியில் நடைபெற இருப்பதாக தகவல். ஆகையால் அவரது இந்த புதிய வீட்டில் ஷூட்டிங் நடத்தப்படலாம் எனவும் கூறப்படுகின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழிருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.